வணக்கம் மக்கள், இது உங்கள் மைனட் மிஸ்டரி யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அத்துடன் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க டெய்லி அப்லோட் பண்ற புத்தம்போது வீடியோ உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை ரிவ்யூ பண்ண போறோம், ஃப்ளிக்ஸ் சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் சயின்டிபிக் த்ரில்லர் படத்தை தான். இது 2018 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்துக்கு ராட்டன் டொமேட்டோஸ் 88% கொடுத்துருக்காங்க, ஐஎம்டிபி 6.7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்லைன் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேர்ல்டுல ரெண்டு வகையான பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஒன்னு நார்மல் பீப்புள்ஸ், நம்ம மாதிரி லைஃப் வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று வந்து அப்நார்மல் பீப்புள்ஸ், அவங்க வந்து ஃப்ரீக்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் இந்த படத்தோட டைட்டிலாம் வச்சிருக்காங்க. இந்த அப்நார்மல் பீப்புளுக்கும் நார்மல் பீப்புளுக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த ஃப்ரீக்ஸ். முழு கதையுமே பார்க்க எக்ஸ்மான் கதை மாதிரி தாங்க இருக்கும், ஆனா படம் வேற லெவல் எடுத்திருக்காங்க. இதுல நம்ம கதைக்குள்ள போனோம்னா, இதுல ஸ்டார்டிங்ல ஒரு 7 வயசு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க பேரு சோழி. அவங்க லைஃப்ல நடக்கிற 7 வருஷமா அவங்களை ஒரே வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க அவங்க அப்பா. வெளியே போனா இந்த நார்மல் பீப்புள் அவங்களை கொண்டுருவாங்க, இல்லைன்னா அந்த ஒரு மவுண்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயில போட்டுருவாங்க. அப்படிங்கறதுனால வீட்டுக்குள்ளேயே அவங்களை வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு வீட்டுல இருந்து வாழ்க்கையை வெறுத்தோம், அதனால வெளியே போய் அதை சந்திக்கிற நிறைய பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட முழு கதையாவே இருக்கு. சொல்லப்போனா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு சீனுக்கு அடுத்தும் ஒவ்வொரு எப்படி போகும், என்ன போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட கதை நான் சொன்ன மாதிரி எக்ஸ்மேன் இல்ல மாதிரி இருந்தாலும், அதோட ஸ்கிரீன் பிளேனால இந்த படம் வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா போகும். ஒவ்வொரு சீனும் அப்படி சிதிக்கி சிதிக்கி எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க. இதுல நம்ம சொல்லக்கூடிய 7 வயசு பொண்ணு, அவங்க தான் இதுல மெயின் கேரக்டரா பிளே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பவர்னா, மத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ற மாதிரி, 7 மாதிரி ஒரு டாங்லி மாதிரி மத்தவங்க மைண்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க பாருங்களேன். அவங்களுக்கு இந்த பவர். அவங்க அப்பாவுக்கு ஒரு பவர் இருக்கும், அவங்க அப்பாவுக்கு டைமை வந்து ஸ்லோ பண்ற பவர் இருக்கும். அது இல்லாம டைம் வேர்ல்டு ஃபுல்லா டைமை நிறுத்தி வைக்கிற அவங்களுக்கு பவர் இருக்குங்க. இதுல அவங்க தாத்தாவுக்கு ஒரு பவர் இருக்கும், அவங்களுக்கு வந்து மறைஞ்சிடுவாங்க. இப்ப எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களால மறைஞ்சு போக முடியும், அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குங்க. இதுல 7 வருஷமா அந்த அவங்க அப்பா வந்து இவளை ப்ரொடக்ட் பண்ணும், எங்க பொண்ணை ப்ரொடக்ட் பண்ணுங்கிறதுக்காக அந்த வீட்டை சுத்தி ஒரு டைம் இதை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள 7 வருஷமா அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே பார்த்தா ஒரு 2-3 மாசம் தாங்க நடந்திருக்கும். ஆனா அதுக்குள்ள உள்ள அவங்க 7 வருஷமே வாழ்ந்திருப்பாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க தாத்தான்னு சொல்லக்கூடிய அந்த இவங்க கிராண்ட் பா இருக்கார்ல, அவர் வந்து அவர் பேர் இதுல ஆலன். அவர் ஆலன் என்ன பண்றாரு, தன்னோட மகளை வந்து காப்பாற்றுறோம். அதாவது நம்ம குட்டி பொண்ணு 7 வயசு பொண்ணோட அம்மா ஒரு மவுண்டைன்ல மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை காப்பாற்றுறோம் அப்படிங்கிறதுக்காக, இந்த வீட்டுக்குள்ளேருந்து அவளை வெளியே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் வேன் வச்சுக்கிட்டு அதை வச்சு இவங்க வெளியே மியூசிக் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே 7 வயசு சோழிக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லாமே தெரியும், நம்ம இப்படி போட்டு இந்த நார்மலான பீப்புள் இது பண்றாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கொலை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்புறமேட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தங்கிறதுக்காக நிறைய கொலைகள் பண்ணுவாங்க. கடைசியா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அவங்க அம்மாவும் அவங்க பொண்ணும் இவங்க ஃபேமிலி ஃபுல்லா ஒன்னா சேர்ந்தாங்களா அப்படிங்கறதான் கதை. முழு கதையும் நம்ம இந்த வீடியோல சொல்லிட்டோம்னா அந்த படத்தை பாக்குற சுவாரஸ்யமே போயிடும். அதனாலதான் நான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் பேசிக் ஸ்டோரியை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த படத்தை கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம், அதனால கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நாங்க நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு சயின்டிபிக் த்ரில்லர் பிடிக்கும் அவங்களுக்குனா அவங்களுக்கு இந்த படத்தை ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது நான் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஒன்லைனை மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நான் ரிவ்யூ பண்றேன். நன்றி, வணக்கம்.